கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 13:23 வசனம். யோவான் 13:23, John 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இது யாரு? யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த புஸ்தகத்தில் இருந்து யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் தன்னை அடையாளம் காட்டி கொள்ளும் போது எப்படி சொல்றாருன்னா, இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த சீஷன். எது? சீஷர் 12 பேர், ஆனா அதுல ஒரு ஆள் மட்டும் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்தாரா? இது கொஞ்சம் டூ மச்சா தான் தெரியும் நம்மளை பார்த்தீங்கன்னா. இது வந்து நம்ம வேத புஸ்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை இருக்கு இந்த ஒரு இடத்துல. அதற்கு பின்பாக யோவான் 19:26 யோவான் 20:2 வசனம், யோவான் 21:7, 21:20. இது எல்லா முறையும் அவர் தன்னுடைய பெயரை சொல்ல மாட்டார், ஆனால் என்ன எழுதுவார்? இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த சீஷன். அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாருமேலையும் ஒரே மாதிரி தான் அன்பு காட்டினார். அவர் கூட ஜபிப்பதற்கு, இல்லை அவர் கூட ஒரு உள்வட்டம் என்று சொல்லக்கூடிய, இன்னர் சர்க்கிள் என்று சொல்லக்கூடியதாக நம்ம 3 பேரை பார்க்குறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் ஆண்டவர் கூட மறுரூப மலைக்கு போகிறாங்க, தனியாக ஜெபிச்சிருக்கும் போது போகிறாங்க. நிறைய இடங்களில் அவங்க மூணு பேரை மட்டும் ஆண்டவர் கூப்பிட்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் 12 பேர், அதில் 3 பேர் ஒரு உள்வட்டம் என்று சொல்லக்கூடியதாக இன்னர் சர்க்கிள். ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் என்ன எழுதுறாரு? நான் இயேசுவுக்கு அன்பானவன், நான் அவர் மேலே அன்பு செலுத்துகிறேன்னு இல்லை. இப்போ நீங்கள் இந்த 12 பேரில் வந்து இப்படி கேட்டிங்கன்னா, யார் இயேசு கிறிஸ்து மேலே அதிகமாக அன்பு செலுத்துகிறவங்கன்னு கேட்டிங்கன்னா, பேதுரு தான் முன்னாடி வருவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்ததில் யார் பிரதானமான ஆள்னா, அப்போஸ்தலன் யோவான். அதனால தான் அவர் தன்னை குறித்து எழுதும்போது என்ன சொல்கிறாரு? இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த சீஷன். அவர் எங்கே இருக்கிறாரு? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட ஒரு சீஷன் அவரோடு அவர் மார்பில் சாய்ந்தவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடியதா, அவர்கிட்ட அந்த ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தில் இருப்பார் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு, ஒரு நமக்குள்ள ஒரு ஆர்வம் வேற. சே, நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி நமக்குள்ள ஒரு அந்த எண்ணம் வருதுல்ல, நானும் இயேசு கிறிஸ்துக்கு மேலே அவ்வளோ க்ளோஸாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்கீங்களா, அண்ணே அவங்க வந்து பார்த்துருக்காங்களா, ஒரு சிலர் பார்த்துருக்காங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவராக வரும்போது, இதே யோவான் அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? வெளிப்படுத்தின விஷயம் 19:19 19:19 நான் செத்தவனை போல இருந்தேங்கிறார். எப்படி செத்தவனை போல பூமியில் கிடந்தேன், அவ்வளவு அரண்டு மிரண்டு போய் கிடந்தேன்னு. மாம்ச பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, மாம்ச பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பது ஒன்று, ஆனால் அவர் இப்பொழுது ராஜரீகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சபைகள்லையும் சரி, நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் அப்படின்னு சொல்றதுனால நம்ம நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்க, அந்த கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கனத்தையும் விட்டு விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்பான தேவன், அன்பே உருவானவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய எல்லா பலவீனங்களையும் குறித்து பரிதபிக்கக்கூடிய தேவன், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். ஆனால் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற ஏகாதிபதி என்பதை நாம் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு அதை மறந்தவர்களாய், அந்த தேவனுக்குரிய மரியாதையும் கனத்தையும் தொலைத்தவர்களாய் இன்றைக்கு அநேகர் இருக்கிறத நான் பார்க்குறேன்.
நிறைய பேர் இயேசு கிறிஸ்து என்னமோ தங்கள் வீட்டு செல்ல நாய்க்குட்டி போல, இயேசுவே அதை செய்யுங்க, இயேசுவே இதை செய்யுங்க, என்ன இயேசுவே இதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து அவர் செலுத்திய அன்பின் நிமித்தமாக அவரை மரியாதை குறைவாய் நடக்கக்கூடிய காரியம் நான் என்னை இன்னைக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வேதனைப்படுத்துகிறது. ஒரு சில நேரங்களில் நான் ஒரு சிலர் சொல்லுவதை கேட்கும்போது ஒரு நெஞ்சு பதபதிக்கக்கூடிய காரியம். ஆமா, அவர் நம்மளுடைய சகோதரன். ஆமா, அவர் நமக்காய் மரித்தவர். ஆமா, அவருக்காய் நமக்காய் உயிர் தெழுந்தவர். ஆமா, அவர் தான் நம்மை நேசிக்கிறவர். ஆனா அதற்காக அவருக்குரிய கணத்தையும் மரியாதையும் நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதை நீங்க பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துக்கு உரிய மரியாதையும் கணத்தையும் கொடுக்குறீங்களா? அதுதான் நீங்க அவர் மேல காட்டக்கூடிய அன்பு. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதர சகோதரி, யாராவது உமக்கு கொடுக்க வேண்டிய உரிய கணத்தையும் மரியாததையும் கொடுக்காமல் இருந்திருந்தா நாங்கள் தயவாய் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் யார் என்பதை உணர்ந்து, ஆம் ஆண்டவரே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்று நாங்கள் பிரகடனப்படுத்துவது மாதிரமில்ல, அதற்கான உரிய கணத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவர்களாய் எங்கள் தேவன் எங்களை வழி நடத்த வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.